பள்ளிகள் திறந்து 3 மாதங்களுக்கு மேலாகியும் புத்தகங்கள் கிடைக்காமல் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் அவதியுற்று வருவதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2023-2024 கல்வி ஆண்டுக்கான பள்ளிகள் தொடங்கி 3 மாதங்களுக்கு மேலாகியுள்ள நிலையில் தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பாக அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு புத்தக விநியோகம் நடந்து முடிந்திருக்க வேண்டும். ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி மாணவர்களுக்கு 50 விழுக்காடு மட்டுமே புத்தகம் விநியோகம் செய்யப்பட்டு இருப்பதாகவும் மற்ற மாணவர்களுக்கு புத்தகங்கள் கிடைக்காமல் இருப்பதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புத்தகங்கள் கிடைக்காமல் இருக்கும் மாணவர்கள் கடந்த ஆண்டு பயின்ற மாணவர்களிடம் புத்தகங்களை பெற்று நகல் எடுத்து பாடம் நடத்தி வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நியூஸ் ஜே செய்தி தொலைக்காட்சிக்கு கல்வியாளர் கோபி அளித்த பேட்டியில், பாடப்புத்தகங்கள் கிடைக்கப் பெறாமல் தொடர்ந்து ஆசிரியரும் மாணவர்களும் அவதியடைந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் பணம் செலுத்தியும் இதுவரை புத்தகங்கள் கேட்டு பெற முடியவில்லை என குற்றம் சாட்டினார். போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி வகுப்புகளுக்கு வந்து எதுவும் புக்கு தரல, போன வருஷம் ஃபுல்லாகவே தரல. நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி வருஷம் படித்த பசங்களோட புக்குங்களை ஜெராக்ஸ் எடுத்து எல்லா பிள்ளைங்களும் கொடுத்தோம். இந்த வருஷம் இது வரைக்கும் வரல, பணம் கட்டினாலும் கொடுங்கன்னு சொல்கிற பணம் கட்டியும் கொடுக்க மாட்றாங்க, எதுவுமே இது வரைக்கும் கொடுக்கல. அதுதான் இப்போது பெரிய பசங்க எப்படி படிக்கிறது, ஃபஸ்ட்டு டெர்மினல் வரப்போது இன்னும் எதுவுமே கொடுக்கல.